Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் உங்களிடத்தில் வருவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் காத்தார். இந்த வீக்கெண்டில் வந்து காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6:20 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக சிங்கக்கபியில போடுறதுக்கு உத்தரவு கொடுத்த ராஜா, ஆனால் தானியேல் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருந்தபடினாலே அவனை சிங்கங்களின் கபிக்கு அனுப்பும் போதே சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான் என்று கேட்டால், நீ சிங்கத்தின் கபிக்கு போ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்போ ராஜாவுக்கே தெரியுது இந்த சிங்கம் ஒன்றும் செய்யாதான்னு. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் சிங்கத்தினுடைய கொடூரத்தை அவனுக்கு தெரியும். பட்டினி கிடக்கிற சிங்கங்கள் ஆகினால கீழே விழுறதுக்கு முன்னதாக அவனை அப்படியே பஸ்பமாக்கி விடும் என்கிறது ராஜாவுக்கு தெரியும். ஆகினாலே ஐயோ, அவனை சிங்கக்கபிக்கு அனுப்பிட்டோமேன்னு சொல்லி ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சிங்கக்கபியில் போடணும்னு யாராலும் விரும்பினால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனா இருந்தால் சிங்கக்கபியில போட்டவனுக்கு தூக்கம் வராது. ஆனா சிங்கங்களுக்கு மேல விழுந்தவன், அவன் சிங்கத்து ஒரு சிங்கம் அவனுக்கு தலையணையா மாறிடுச்சு, ஒரு சிங்கம் அவனுடைய கம்பளியா மாறிடுச்சு, இன்னொரு சிங்கம் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கு, அழகா படுத்து தூங்குறான். ராஜாவுக்கு தூக்கம் வரல, தானியேல் நல்லா தூங்குறான். ஏன் தெரியுமா? அவன் தேவனாகிய கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். ஆகையினால இங்கே வந்து கேட்கிறார். இப்போ ராஜா என்ன கேட்கிறார்? தேவனுடைய தாசனே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது அவன் எதிர்பார்த்ததுன்னு கேட்டால் பதில் வராது. இந்நேரம் அவர் ஒன்றும் இல்லாமல் இருப்பார். ஆனால் அவன் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன நடந்ததுன்னு கேட்டால், தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக வருகிற சிங்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் கொரோனா, என்ன வந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போடப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தருவேன். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிங்க. உங்களை போட்டவங்களுக்கு தான் தூக்கம் வராது, நீங்கள் நல்லா தூக்கமாக இருப்பீங்க. ராஜா வந்து சிங்கங்களில் கேபிலிருந்து உங்களை தப்பு வைப்பான். இந்த காலவேளையில் நன்றாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வாழுங்கள். தனியாக ஆராதிங்க, குடும்பம் ஆராதிங்க, சபை ஆராதிங்க, இடைவிடாமல் ஆராதிங்க. அவர் உங்களை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்கத்தக்கதாக சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாய் பீறுகிற சிங்கங்கள் இருக்குமானால் அதை எல்லாத்தையும் பரலோகத்தின் தேவன் தூதன் அனுப்பி கட்டி போடுவாராக. நீங்கள் ஜெயமோடு எழும்பி கர்த்தரை துதிப்பீர்களாக. இந்த வசனங்களால் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட தங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாய், தங்களை ஆராதிக்கிறது நிமித்தமாய், யாராகிலும் கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தால், அவள் சிங்கக்கபிலேயே இந்த நிமித்தமாய் போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவீராக. உங்கள் ஜனங்களுக்கு நல்ல விடுதலை தருவீராக. இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை நடத்துவீராக. இரத்தத்தின் கோட்டைக்குள் மறையும் நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் அதை செய்ய போகிறபடியாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.